காய வச்சவுட்டி என்ன காலையில நிஞ்சு பயந்துடா அதுவா எனக்கு ரெண்டு நாள் சேர்த்து லீவு விட மாட்டாங்களா ரெண்டு நாள் சேர்த்து லீவு விட்டதுனால நேத்து சண்டே நினைச்சிட்டேன் நான் அதான் கேக்குறேன் பத்தி பாக்ஸ் கேட்காம போடிய அப்பாவே நீங்க ரொம்ப நாள் தூங்கிட்டு இப்பதான் எழுந்திரிச்ச சரி சீக்கிரம் வந்துச்சுட்டா எல்லாம் பண்ணலாமா உங்களுக்கு அம்மா இந்த சர்ப்ரைஸ் இருக்கு அப்ப தூங்கிட்டு நேத்து ரம்ஜான் நீங்க எதுவுமே செஞ்சு கொடுக்கல நேத்து கிறிஸ்தியமா நேத்து நாங்க சும்மா இருந்தோம் மூணு பேரும் இன்னைக்கு காலையில ஏதாச்சும் செஞ்சே ஆகணும் சரி என்ன செய்யலாம் நான் சமையல் வந்து இன்னைக்கு லிட்டில் ஷேப் போடுது லிட்டில் ஷேப் ஓவிய சமையல் ஓகே அதெல்லாம் பண்ணி தரேன் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி தரேன் பாய் என்னப்பா எல்லாத்தையும் அறிய ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமா இப்போ நீ கேட்டல செஞ்சு கொடுங்க பட்டுன்னு செய்யறேன்னு ஆமா அதனால கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சீக்கிரம் சீக்கிரம் பசிக்குது காலையிலேயே பசி வந்துருச்சு சீக்கிரம் செய்யுங்க ஓகே அப்பா வந்து இப்போ பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சுருக்காரு அப்பா உங்களை எப்போ அனுப்புனேன் ஹே எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா ஆமா நீ போய் கிளம்பி வரேன்னு சொன்னல்ல ஆமா சிக்கன் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க நான் வெயிட்டா இருக்கணும்னு கேட்டல்ல சிக்கன் கிரேவி வந்து நான் வச்சு தரேன் உனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி அரிசி வந்து ஊற வச்சுட்டேன் வெங்காயம் அதான் வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரியா சிக்கன் கிரேவியும் ரத்த பொரியலும் அப்பா செய்யற பிரியாணி நீ செய்ய குட்டி ஸ்டார்ட் பண்றீங்களா என்ன ஒரே நாள் இவ்வளவு வந்துட்டீங்க வெங்காயம் ஓகே பெரிய தக்காளி நாலு தக்காளி நாங்க அப்பாவே இப்போ டீம்ல சேர்த்துக்கீங்க ஆமா ஓகே 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 நம்ம எல்லாரும் டீம் ஆச்சு ஓகே காலி போட்டாச்சுல வா வாங்க நம்ம மூடிச்சுக்கலாம் ஓகே நம்ம டீம் உள்ள காலேஜுக்கு இல்லாதவத்துக்கு ஆமா அப்பா நம்ம ஒரு மறந்துட்டோம் என்ன மறந்துட்டோம் நான் காலேஜ் யூனிஃபார்ம் தான போட்டு போறேன் கலர் டிரஸ்ல கிளம்பி இருக்கேன் நீ கிளம்பிட்டு உட்கார்ந்திருக்கல்ல
நீ எப்பயுமே கிளம்பிட்டு போகும்போது தானே அந்த யூனிஃபார்ம் மாத்திட்டு போவ. புதினா வந்து ஏன் நிறைய போடுறோம்னா, அப்பா என்ன சொல்லி கொடுத்தாருனா எனக்கு, பாய் வீட்டு கல்யாணம்லாம் இருக்குல்ல, அந்த பிரியாணில என்ன பண்ணுவாங்க, நிறைய புதினா போடுவாங்களாம், நிறைய புதினா கொத்தமல்லி போடுவாங்களாம், அதுதான் அவங்க டேஸ்ட் தரோம்னு சொன்னாரு. அதனால நம்மளும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் கூடவே. ஓகேவா? அங்கே வந்து ஏன் தனியாக எடுத்து வச்சிருந்தா அங்கே காட்டுங்க. ஏன் தனியாக அதை எடுத்து வச்சிருந்தா அது கடைசியாக மேலே தூவோம்ல போடும்போது, அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, போட்டு கலரி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் சேர்க்குற டைம் வந்துடுச்சு. இப்போ மட்டன் வந்து நாங்கள் ரெண்டு விசில் தான் போட்டிருக்கோம், ஏன்னா இதில் கொஞ்சம் குழஞ்சிடக்கூடாதுல்ல, அதனால ரெண்டு போட்டிருக்கோம். ஓகே, ஆமாம், வெயிட்டாக இருக்கு ரொம்ப. நம்ம கறி போட்டாச்சு, அது வேகட்டும். அதுக்கப்புறம் மசாலா போட்டு, ஆமாம், அப்புறம் மசாலா தான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வாசனை தூக்குது. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம அல்வா இயற்கை சந்தி பிரியாணி மசாலா. ஓகே, அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு ஸ்பூன் போடுறேன். அடுத்து இதை கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் போல இருக்குமா? அப்படியா? சரி ஓகே, ஒரு அரை ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். சரி, 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து கறி மசாலா போடுப்பேன். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ரெண்டு போட்டுக்கலாம். மிச்சம் 2 டம்ளர் வந்து நம்ம அரிசி சேர்ப்போம்ல, அப்போ சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, 7 டம்ளர் கணக்கு வந்துச்சா? வந்துச்சு. மீதி எல்லாம் அந்த வெங்காய தக்காளியில வர பேஸ்ட்லயே வந்து மீதி எல்லாம் வெந்துரும் இல்லையா? ஆமா, அவ்வளவுதான். 3 ஊத்தியாச்சு. இப்போ டோட்டலா நம்ம 5 ஊத்திப்போம். ஓகே, மிச்சம் 2 அப்போ ஊத்திடலாம். ஓகே, வாங்க கறி முகவாசி வந்துச்சான்னு பாப்போம். தண்ணி நல்லா கொதிக்குது. அப்பா பாத்து சொல்லவா, பெரிய வெச்சு சூடா இருக்கா? ஆமா, இதோ நான் பாத்து சொல்றேன். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம 4 டம்ளர் போடுறோம்ல. ஆமா. 3 ஸ்பூன் நான் தயிர் சேர்த்துக்கறேன். ஓகே. ஓகே. நம்ம அரிசி சேர்த்துக்கலாமா? ஓகே. 4 டம்ளர் அரிசி எடுத்துக்கோ. அத நல்லா ஊற வச்சாச்சு. பொட்டிக்கோங்க, அப்படியே தோத்து போட்டுங்க பரவாயில்ல. இரு. இது 6வது டம்ளர். நம்ம இதில் ஊற்றி கொஞ்சம் அரிசிலாம் ஊற்றி ஓ, அந்த 5 டம்ளர் முதல்ல ஊற்றணும், மீதி 2 டம்ளர் சொன்னியா? அதுவா? அது வந்து இப்போ 6வது டம்ளர் நம்ம ஊற்றிக்கோம். இதாவது இதில் ஊற்றி இப்போ கழுவி ஊற்றிக்கிறோம். 6வது டம்ளர். இப்போ இன்னும் 1 டம்ளர், அவ்வளோதான். 4 டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் தண்ணி மொத்தமாக ஊற்றியாச்சு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனை வேற லெவல் தூக்குது இப்போவே. அரிசி பொடி நல்லா வாசனை வருதுல்ல. நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஓகே, பாருங்க தண்ணியும் நம்ம போட்ட அரிசி ஈக்குவலாக வந்துருச்சா? அது வரைக்கும் அடுப்பை ஃபுல்லாக தான் வைக்கணும். ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ நம்ம தம் போடுற டைம் வந்துருச்சு. ஓகே, நம்ம கொத்தமல்லி புதினா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி. ஓகே, இது எத்தனை லெமன் பா? 1 லெமன் தானே? ஒரே 1 லெமன் தான். அதை டீ சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கலர் கலர்.
பஷா இன்னைக்கு பிரியாணி நல்ல தூங்குது, பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இது. பக்கத்துல ஃபங்க்ஷனுக்கு வந்துக்கிறாங்க எல்லாம், நம்ம வீட்டில் பூர போறாங்க இப்போ. ஓகே இருக்கு. மூடி எடுத்துருங்க. மேலே சுடு தண்ணி இப்போ எல்லாத்தையும் மூடி டம் போட்டாச்சு. இப்போ நாங்கள் 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண போகிறோம். ஓகே. டம் போட்டாச்சு. நம்ம சாப்பாடு எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். சூப்பர். சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. தேங்க்யூ வசகுட்டி. ஓகே.